இந்த சேனல் கண்டிப்பாக உங்கள் இயற்கை விவசாயத்தில் நல்லதொரு மண் வளத்தையும் நஞ்சில்லாத ஆரோக்கியமான உற்பத்தியையும் அதிக விளைச்சலையும் அதிக லாபத்தையும் கொடுக்கும் என்கிற நம்பிக்கையோடு பயோசர் இயற்கை உரங்கள் தமிழகம் முழுவதும் அனைத்து பயிர்களிலும் நல்ல மகசூலை தந்து கொண்டு வருகிறது. விவசாயிகள் அனைவரும் நம்பிக்கையோடு பயோசர் இயற்கை உரங்களை வாங்கி பயன். வேளாண்மை செய்திகள். வறட்சிக்கான வரப்பிரசாதம் மாதுளை சாகுபடி. மாதுளை மரம் வறட்சியை தாங்கிக் கொண்டு வளர்ந்து பலன் தரவல்ல ஒரு சில பல மரங்களில் ஒன்று. அதிக லாபத்தையும் சாகுபடியாளருக்கு இது பெற்றுத்தரும். அதிக பாசனமும் உழைப்பும் இல்லாமல் முதலீடு அதிகம் செய்யாமலும் விளையும் ஒரு மாதுளம் பழம் சராசரியாக 30 ரூபாய்க்கு மேல் விற்பனை ஆகிறது. இதுவே மாதுளையின் தனிச்சிறப்பு. ஒரு குறிப்பிட்ட மண் வகைதான் என்றில்லாமல் கலர் மற்றும் ஒவ்வொரு மண் கொண்ட எல்லா வகையான மண்ணிலும் செழித்து வளரும் இயல்புடையது இது. இதற்கான தண்ணீர் தேவையும் குறைவு. சமவெளி பகுதிகளில் மட்டுமில்லாமல் 5900 அடி வரை உயரமுள்ள மலைப்பகுதிகளிலும் இது வளரும். இந்த அளவிற்கு மாறுபட்ட தட்பவெப்ப நிலைகளை தாங்கி கொண்டு வளர்ந்து பலன் தரக்கூடியது. குளிர்மிகுந்த பனிக்காலமும் வறண்ட கோடையும் மாதுளை செழித்து வளர்ந்து பலன் தர ஏற்ற சூழ்நிலையாகும். ஆப்கானிஸ்தானில் இப்படிப்பட்ட காலநிலை நிலவுவதால்தான் காபூல் மாதுளையை மற்ற பகுதிகளில் விளையும் மாதுளை ரகங்களால் இன்று வரை வெல்ல முடியவில்லை. வறண்ட கோடையும் குளிர்மிகுந்த பனிக்காலமும் பழத்தின் சுவையை அதிகரிப்பதில் பெரும் பங்கு வகிக்கின்றன. மாதுளை செடிகள் நடவு செய்து 4 ஆண்டுகளில் பலன் தர தொடங்கும். எனினும் முழு பலனும் நடவு செய்து 7 ஆண்டுகள் கழித்து தான் கிடைக்கும். ஒரு ஏக்கருக்கு வருடத்திற்கு 8000 கிலோ முதல் 10000 கிலோ வரை பழ விளைச்சல் கிடைக்கும். தற்பொழுது மாதுளை பழம் விற்கும் விலையுடன் ஒப்பிட்டால் விளைச்சல் விலை மதிப்பு மிகவும் அதிகமாகும். நடவு முறை ஜூன் முதல் டிசம்பர் வரை மாதுளை செடிகளை நடவு செய்ய ஏற்ற பருவமாகும். கோடைமலை பருவத்தில் நடவு குழிகளை வரிசையாக 10 அடி இடைவெளியிலும் ஒவ்வொரு வரிசைக்கு இடையிலும் 10 அடி இடைவெளியிலும் அமைக்கலாம். ஒவ்வொரு குழியும் 2 இன்ச் × 2 இன்ச் × 2 இன்ச் அளவில் இருக்க வேண்டும். குழிகளை எடுத்தபின் அவற்றில் சருகுகள் காய்ந்த இலைகள் போன்ற பயிர் கழிவுகளை போட்டு எரித்து அப்படியே 1 மாதம் ஆறப்போட வேண்டும். அவ்வப்பொழுது பெய்யும் கோடைமலை நீரினாலோ அல்லது நீரை ஊற்றியோ குழிகளை ஈரப்படுத்த வேண்டும். செடிகளை நடவு செய்வதற்கு 1 வாரத்திற்கு முன் மேல்மண்ணுடன் தொழு உரம் கலந்து குழிகளில் 1/4 பங்கு உயரத்திற்கு நிரப்பிவிட வேண்டும். பின் 1 வாரம் கழித்து வேர்விட்ட குச்சிகள் அல்லது 1 முதல் 1.5 வயதுடைய பதின்களை தேர்வு செய்து நடுவதற்கு முன்பு பயோஸ்தரில் விதை நேர்த்திக்காக சிஆர்பி 5 மில்லி LSP 5 மில்லி குழிகளில் ஊற்றி நடவு செய்ய வேண்டும். 3 நாள் கழித்து தண்ணீர் விட்டு பின் தேவைக்கு ஏற்றவாறு தண்ணீர் பாய்ச்சலாம். பொதுவாக மழைக்காலங்களில் பாசனம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. மழையற்ற பருவங்களில் 10 to 12 நாட்களுக்கு 1 முறை தண்ணீர் விடலாம். சொட்டுநீர் பாசனம் அமைத்து மிக குறைந்த அளவு தண்ணீரை கொண்டு நிறைவான மகசூல் எடுக்கலாம். பழங்கள் உருவாகும் போது வாரம் 1 முறை பாசனம் செய்வதன் மூலம் அதிக விளைச்சல் எடுக்க முடியும். மாதுளை செடி நட்டு 1 வருடம் ஆனதும் ஊட்டச்சத்து அளிக்க வேண்டும். இதனால் செடிகள் வேகமாகவும் ஊக்கமுடனும் வளரும். தொழு உரம் இடுவது சிறந்தது. உரமிட்டவுடன் பாசனம் செய்ய வேண்டும் அல்லது மழைக்காலத்தில் உரமிட வேண்டும். மாதுளை செடிகளை நடவு செய்து ஆரம்பத்திலிருந்தும் உரத்தின் அளவை குறைவாக தந்து கொண்டே வர வேண்டும். முதலிடம் சென்றவின் ஒவ்வொரு செடிக்கும் 6 கிலோ தொழு உரம், பயோசெரில் SOL 5 மில்லி, நைட்ரஜன் எனும் N+ 6 மில்லி, பாஸ்போபாக்டீரியா P+ 6 மில்லி, பொட்டாஸ் எனும் சாம்பல் சத்து K+ 6 மில்லி, சிஆர்பி 5 மில்லி, சிஆர்ஹெச் 5 மில்லி ஆகியவற்றை கலந்து தர வேண்டும். 2 முதல் 5 வருட செடிகளுக்கு ஒவ்வொரு வருடமும் செடிக்கு 10 கிலோ தொழு உரம், NPK, சோல், சிஆர்பி, சிஆர்ஹெச் மேலே கண்ட மில்லி அளவு கலந்து உரமிட வேண்டும். 6வது வருடம் முதல் ஒவ்வொரு செடிக்கும் 25 கிலோ தொழு உரம், SOL, NPK, சிஆர்பி, சிஆர்ஹெச் 8 மில்லி கலந்து உரமிட வேண்டும். இதனால் செடிகள் செழித்து வளர்ந்து நல்ல விளைச்சலை தரும். சிஆர்பி 4 மில்லி மேலே ஸ்ப்ரே செய்ய வேண்டும். கவாத்து செய்தல். குளிர்காலம் முடியும் தருவாயில், அதாவது பிப்ரவரி மார்ச் மாதங்களில் மாதுளை மரம் பூக்க தோன்றும். 5 மாதங்கள் கழித்து ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் பழங்கள் அறுவடைக்க தயாராகும். இந்த காலகட்டங்களை அனுசரித்து டிசம்பர் மாதத்தில் மாதுளை செடிகளை கவாத்து செய்துவிட வேண்டும். மாதுளையின் முதிர்ந்த கிளைகளில் இருந்து உருவாகும் பக்க கிளைகளின் நுனியில் பழங்கள் தோன்றும். எனவே செடிகளை கவாத்து செய்து நிறைய புதிய பக்க கிளைகளை உருவாக்க வேண்டும். இதற்கு ஏற்கனவே பழங்களை விளைவித்த பக்க கிளைகளை நுனியிலிருந்து 1/3 பங்கு அளவிற்கு கவாத்து செய்ய வேண்டும். இத்துடன் காய்ந்து போன நோய் தாக்கிய கிளைகளையும் வெட்டி அப்புறப்படுத்தலாம். மேலும் செடிகளின் அடிப்பக்கத்தில் இருந்து தோன்றும் இளம் கிளைகளையும் வெட்டிவிட வேண்டும். செடியில் நடுத்தண்டு 2 அடி உயரம் இருக்குமாறும் அதில் 3 முதல் 4 முக்கிய கிளைகள் இருக்கும்படியும் கவாத்து செய்ய வேண்டும். பழவெடிப்பை தவிர்த்தல்.
தட்பவெப்ப வேறுபாட்டில் பிஞ்சுகளிலும் முதிர்ந்த பழங்களிலும் வெடிப்புகள் ஏற்படக்கூடும். இந்த வெடிப்புகளில் பூச்சி மற்றும் நோய் தாக்கி பழங்களின் தரத்தை குறைத்துவிடும். இதனை தடுக்க ஜூன் மாதம் காய்கள் மற்றும் தருவாயில் எல்எஸ்பி பிளாக் எஸ்டிவி 4 மில்லி கரைசலை செடிகளின் மேல் காய்களில் படுமாறு தெளிக்க வேண்டும். இதற்கு 1 லிட்டர் தண்ணீருக்கு எல்எஸ்பி 4 மில்லி என்ற விகிதத்தில் 2 முறை இருவார இடைவெளியில் தெளித்தால் பழ வெடிப்பு முழுமையாக கட்டுக்குள் வந்துவிடும். பழப்புழுக்களை கட்டுப்படுத்துதல். தாய் பட்டாம்பூச்சிகள் பூவிலும் சிறிய காய்களின் நுனியிலும் இடும் முட்டைகளிலிருந்து பழங்களை தாக்கி துளையிட்டு சேதப்படுத்தும். புழுக்கள் உருவாகும். இவற்றை தவிர்க்க சிறிய காய்களின் பூ முனைப்பகுதி நீக்கிவிட வேண்டும். சிறிய பிஞ்சுகளையும் பழங்களையும் பாலித்தீன் அல்லது துணிப்பைகளால் மறைத்து கட்டியும் புழுக்களின் தாக்குதலை தவிர்க்கலாம். காய்கள் கோழிக்குண்டு சைஸில் இருக்கும் பொழுதே எல்எஸ்பி எஸ்டிவி 4 மில்லி தெளித்து பழ புழுக்களை கட்டுப்படுத்தலாம். 1 லிட்டர் தண்ணீருக்கு 4 மில்லி அளவில் 5 நாள் இடைவெளியில் 2 முறை தெளிக்க வேண்டும். மாதுளையில் நாட்டு ரகம் மற்றும் ஒட்டு ரகம் என 2 வகைகள் உள்ளன. கடினமான விதைகள் கொண்ட நாட்டு ரகங்கள் துவர்ப்புச்சுவுடன் இருந்தாலும் மருத்துவ குணங்கள் மிகுந்தவை. அதனால் மென்மையான விதைகள் கொண்ட இனிப்புச்சுவை மிகுந்த ஒட்டு ரகங்கள் புகையப்பாளரை கவர்ந்துவிட்டன. இவை நாட்டு ரகத்தை விட விளைச்சல் அதிகம் கிடைப்பதுடன் பழங்களின் அளவு பெரிதாக முத்துக்கள் கவர்ச்சி நிறத்திலும் அளவில் பெருத்தும் இருக்கும். அறுவடை வரை மட்டுமல்ல, அறுவடைக்கு பின்னும் விவசாயிக்கு தொல்லை தராதது மாதுளம் பழம். மற்ற பழங்களை விட நீண்ட நாள் சேமித்து வைக்க முடியும். பேக்கிங் செய்யும் பொழுதும் போக்குவரத்திலும் அதிகமாக சேதமடைவதில்லை. கடினமான தோலை பெற்றிருப்பதால் நீண்ட தூரங்களுக்கு பாதிப்பில்லாமல் அனுப்பி விற்பனை செய்யலாம். மாதுளம் பழம் தனித்தன்மை வாய்ந்த சுவை, நிறம், மனம் ஆகியவற்றால் மட்டுமில்லாமல் தன்னுடைய மருத்துவ குணத்திற்காகவும் பயன்படுத்துவதால் விரும்பப்படுகிறது. மாதுளை ஜூஸ் மன அழுத்தத்தை குறைக்கும் தன்மையுடையது. எவ்வளவு பிரச்சனை உழன்று கொண்டிருந்தாலும் 1 டம்ளர் மாதுளை ஜூஸ் கொண்டு மனபாரத்தை எளிதில் விரட்டி அடிக்கலாம். அல்சர் தொந்தரவு உள்ளவர்கள் தொடர்ந்து மாதுளம் பழத்தினை உண்ண வேண்டும். சீதபேதியை குணப்படுத்துவதில் மாதுளம் பழத்திற்கு நிகர் வேறு எதுவும் இல்லை. புற்றுநோயை தடுக்கும் சக்தி இதில் உள்ளது. எனவே தான் இதன் தேவை உலகில் அதிகரிக்க தொடங்கி உள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தின் வறட்சி பகுதிகளில் விவசாயிகளின் வாழ்வாதாரமாக விளங்குவது மாதுளை மரம்தான். எனவே தமிழ்நாட்டின் வறட்சியான பகுதிகளிலும் மாதுளை சாகுபடி செய்யலாம். பலதரப்பட்ட மண் வகைகளிலும் உப்பையும் கலரையும் தாங்கி குறைவான பராமரிப்பிலும் குறைந்த பாசனத்திலும் வளர்ந்து மிகப்பெரிய லாபத்தை அள்ளி கொடுக்கும் மாதுளை மரம் வறட்சி பகுதி விவசாயிகள் சாகுபடி செய்ய மிகவும் ஏற்றது. நன்றி, வணக்கம்.